வாழ்க வளமுடன், அனைவரும் நலமா? நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த இறைவன் அருளால் 63 நாயன்மார்களுள் ஒருவரான கோட்புலி நாயனார் என்பதுடைய வரலாறை காண்போம். அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட பெருமைக்குரியவர் இந்த கோட்புலி நாயனார் ஆவார். இவர் பிறந்த ஊர் சோழவள நாட்டிலே திருநாட்டிய தான்குடி என்னும் ஊராகும். இவருடைய குரு பூஜை ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் பேரன்பு கொண்டவர் இவர். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் பல சிவத்தலங்களையும் தரிசித்துவிட்டு முன்பு ஒரு முறை கோட்புலியார் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவரது இல்லத்திற்கு எழுந்தருளினார். அவரை கண்ட கோட்புலியார் மிகவும் உள்ளம் மகிழ்ந்து வரவேற்று உபசரித்தார். அவரை கீழே விழுந்து வணங்கினார். பின் தம் இரு புதல்வர்களையும் அழைத்து நம்பியாரனும் காலில் விழுந்து வணங்க சொன்னார். அவர்கள் இருவரும் அவ்வாறே செய்ய அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கூறினார். அதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார், இவ் இருவரும் எனது புதல்விகள் போன்றவர்கள் என்று கூறி ஆசீர்வதித்து அவர்கள் இருவரையும் தனது புதல்விகளாக ஏற்றுக்கொண்டார். கோட்புலியார் சோழ மன்னரிடம் சேனை தலைவராக இருந்தார். பகைவர்கள் பலரை போரில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி வந்தார். சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். பல போர்களில் இவருடைய வீரத்தை மெச்சி அரசர் தரும் செல்வங்கள் அனைத்தையும் சிவாலய திருப்பணிக்கே செலவிட்டு வந்தார். சிவனடியார்களுக்கு அன்னம் விடுவதை தனது சிறந்த தொண்டாக நினைத்து வந்தார். அந்த காலத்திலெல்லாம் நெல்லை சேர்த்து வைக்க என்று மண்ணால் ஆன குதிர்களை பயன்படுத்துவார். அதில்தான் நெல்லை சேமித்து வைப்பார்கள். அதுபோல் இவரும் பல குதிர்களில் செந்நெல் வாங்கி சேர்த்து வைத்திருந்தார். அந்த செந்நெல் முழுவதையும் சிவனடியார்களுக்கு அன்னதானமிட மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். இவருடைய உபயோகத்திற்காக ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டார். இதுவே இவருடைய தனி சிறப்பாகும். இவ்வாறு திருப்பணி செய்து வரும் பொழுது அரசரின் ஆணையப்படி பகைவர் நாட்டுடன் போரிடுவதற்காக செல்ல வேண்டியிருந்தது. திரும்பி வர சில காலம் ஆகும் என்பதால் அதுவரை சிவனடியார்களுக்கு உணவிட தேவையான செந்நெல்லை வாங்கி நெற்குதிரில் சேமித்து வைத்தார். போவதற்கு முன் தனது உற்றார் உறவினரை அழைத்து, நான் சென்று வரும் வரை இந்த நெல்லை சிவனடியார்களுக்கு அன்னதானமிட மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களது தேவைக்கு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. இது சிவ சொத்துக்கு சமமாகும். அதனால் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கனவில் கூட நினைக்காதீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் இதை கை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இது இறைவன் மேல் ஆணை என்று கூறி புறப்பட்டார். அவர் போருக்கு சென்று சில காலம் அனைத்தும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. பின் அந்த நாட்டிலே கடுமையான பஞ்சம் வந்தது. அதனால் மக்கள் அனைவரும் உணவில்லாமல் துன்பப்பட்டனர். பசி பட்டினியால் வாழினர். கோட்புலியாரும் சுத்தத்தாரும் உணவில்லாமல் தவித்தனர். தங்களது தேவைக்கென்று வைத்திருந்த தானியங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. கோட்புலியார் சிவனடியார்களுக்கு என்று வாங்கி சேமித்து வைத்திருந்த செந்நெல் மட்டுமே குதிர்களில் இருந்தது. அதனால் இவர்கள், இப்பொழுது நமக்கு உணவு இல்லை, உணவில்லாமல் பட்டினியால் தவிக்கிறோமே, அந்த நெல்லை எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம், பஞ்சம் தீர்ந்தவுடன் வாங்கி வைத்து விடுவோம் என்று நினைத்து அந்த நெல்லை எடுத்து சமைத்து உண்டு மகிழ்ந்தனர். அங்கே கோட்புலியார் போர் முடிந்து வெற்றி வாகை சூடி அரசர் கொடுத்த பெரும் செல்வத்துடன் ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். வழியிலேயே சுற்றத்தார் செய்த பிழையை அறிந்தார். பெரும் கோபம் கொண்டார். ஆனால் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. வெளியில் காட்டிக் கொள்ளாமலேயே வீடு வந்து சேர்ந்தார். அவர் போரில் வெற்றி வாகை சூடி பெரும் செல்வத்துடன் வருவதை அறிந்த சுற்றத்தார்கள் அனைவரும் அவரை வரவேற்க வந்தனர். கோட்புலியாரும் தன் சினத்தை மறைத்துக் கொண்டு அவர்களிடம் இன்மொழி பேசி தன் இல்லத்திற்கு வருமாறு அழைத்தனர். அவர்களும், அவர் பெரும் செல்வத்துடன் வந்துள்ளார், நமக்கு பரிசு கொடுப்பார் என்று நினைத்து எல்லோரும் வந்து சேர்ந்தனர். அனைவரும் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் வெளியில் செல்ல முடியாதபடி காவலர்களை வெளியில் நிறுத்தி அவர்கள் அனைவரையும் பார்த்து மிகவும் கோபம் கொண்டார். நான் இறைவன் மீது ஆணை என்று கூறி சென்ற பிறகும்
சிவனடியார்களுக்கு என்று எடுத்து வைத்திருந்த நெல்லை எடுத்து உணவு உண்டீர்களே, இது மன்னிக்க முடியாத குற்றம். உங்களின் இந்த குற்றத்தை நான் மன்னிக்க மாட்டேன். இது மாபெரும் பிழை. அதற்கு நான் தரும் தண்டனை இதுதான் என்று கூறி அவர்கள் அனைவரையும் உடைவாளை எடுத்து வெற்றி வீழ்த்தினார். அப்பொழுது ஒரு ஆண் குழந்தை மட்டும் மிஞ்சியிருந்தது. அதை கண்ட காவலாளி, ஐயனே, இந்த குழந்தை எந்த தவறும் செய்யவில்லை. இது இன்னும் சாதம் சாப்பிடும் பருவம் கூட எழுதவில்லையே. இது பாலருந்தும் பச்சிளம் குழந்தை. இது எந்த தவறும் செய்யவில்லை. இதை மட்டுமாவது விட்டுவிடுங்கள் என்று கூறினான். அதற்கு கோட்பொழியாதோ, நீ கூறுவது உண்மைதான். அது சிவன் சோத்தை உண்ணவில்லை. ஆனால் அந்த சோத்தை உண்ட அன்னையிடம்தானே பால் கொடுத்தது. அதனால் இதுவும் குற்றம் செய்ததற்கு சமமே ஆகும் என்று கூறி அந்த குழந்தையும் வெட்டி வீழ்த்தினார். அப்பொழுது சிவன் காட்சியளித்து, கோட்பொழியாதே, உன் சிரம் தணிகட்டும் என்று கூறி ஆசீர்வதித்தார். பின் அவரால் வெட்டுண்ட சுட்டத்தார்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்று கூறி அவர்கள் இப்பூ உலகை விட சிறந்த பொன்னுலகை அடைந்து பின் என்னை வந்து அடைவார்கள். நீயும் இந்த நிலையிலேயே என்னுடன் வருவாயாக என்று அழைத்து சென்றார். இவ்வாறு சிவனடியார்களுக்கு உணவிடுவதையே தன் உயிர் மூச்சாக எண்ணி வாழ்ந்த கோட்புலியார் சிறந்த சிவத்தொண்டு புரிந்து பின் சிவன் அருளால் பிறவி பிணி நீங்கி பிறவா பேரின்பமடைத்து இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாறினார். இதுவே கோட்புலி நாயனாரின் கதையாகும். இக்கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவன் அருள் கிட்டற்றும். நன்றி. வாழ்க சிவநாமம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்தை எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.